G2G ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிட்டப் க்ளூவால் ட்ரிக்கு. அதாவது என்னடா சிட்டப் க்ளூவால்னா, உக்காந்து எப்படி க்ளூவால் போடுறது, அதாவது நின்று க்ளூவால் போடுறதுக்கும் உக்காந்து க்ளூவால் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உக்காந்து க்ளூவால் போட்டிங்கன்னா நீங்கள் அடி மிஸ் ஆகிறதுக்கும் அந்த ஹெட்ஷாட் மிஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதனால தான் நிறைய பேர் அதாவது உக்காந்து க்ளூவால் போடணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரைனிங் எடுப்பாங்க. அது ட்ரிக்கு, அது ட்ரைனிங்கை விட ட்ரிக்கு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா 0.03 செகண்டில் நீங்கள் க்ளூவால் போடலாம். அதுக்கு நம்மளோட கம்பெனி உத்தரவாதம் தருது, அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க அந்த ட்ரிக்கை நன்றதை பார்த்துடலாம். அது சிம்பிள் ட்ரிக்கு தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் யார் மற்றவன் சொல்லுவான், நீ ஃபஸ்ட்டு சூடாக கற்றுக்கடா, அப்போ நீ அதெல்லாம் கற்றுக்கணும்னு டீமோட்டிவேட் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு என்ன உங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது அதை கொடுத்துட்டே இருங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணிகிட்டே இருங்க. மற்ற பேச்செலாம் கேட்டுனா இருக்கேன், காதில் போட்டுக்காதீங்க. அவன் என்ன வேணால் கத்திட்டு போட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி எல்லாமே 100 வைங்க, அதுதான் என்னோடய இது. நிறைய பேர் சொல்லுவான் 80 வை 60 வை, அதெல்லாம் வச்சுருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சென்சிட்டிவிட்டி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது என்ன நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்றேன். இப்போதைக்கு சென்சிட்டிவிட்டி 100 வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஏடபிள்யூஸ் கும்பிட்டு 50 வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஞாபகமாக ஆன் பண்ணிங்க, ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்ணிங்க, ஆனில் வைங்க. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் முடிஞ்சு. கஸ்டமைஸ் சுடி போங்க. கஸ்டமைஸ் சுடி போயிட்டு எது உங்களுக்கு எங்கே எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிங்க. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ, கண்ணை கட்டி விட்டால் கூட நீங்கள் கரெக்டாக அடிச்சுட்டு க்ளூவால் போடணும். அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் சுடி செட்டிங்ஸை வைங்க. எவ்வளோ பெருசாக வேணால் வைங்க, எதை எவ்வளோ பெருசாக வேணா வைங்க. உடனே நிறைய பேர் டபுள் மீனிங் நினச்சிக்காதீங்க, சாதாரணமாக சொல்கிறேன், எதை எவ்வளோ பெருசானா வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் க்ளூவால் ஃபயர் அதாவது லெஃப்ட் ஃபயர் பட்டனை எவ்வளோ பெருசு வச்சுருக்கிறத மட்டும் பாருங்கள். அதாவது ஃபயர் பட்டனை மேலே தூக்கிட்டு அப்புறம் கீழே இறக்கி சட்டுன்னு ரைட் சைடில் இருக்கிற உட்கார பட்டனை அமுத்திட்டு நான் லெஃப்ட்டில் இருக்கிற ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணி போடுறேன். அதுதான் ட்ரிக்கு. நீங்கள் எப்போ ஃபயர் க்ளூவால் லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சு போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் சிட்டப் க்ளூவால் போட முடியும். அதனால் அதுக்கு மேக்ஸிமம் ட்ரைனிங் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரைனிங் எடுங்க. கஸ்டம் மேட்ச்லாம் போட்டுங்க, இல்லைன்னா உங்களால் கஸ்டம் மேட்ச் கார்டு இல்லைனா ரூம் மேட்ச்சுக்கு வந்துடுங்க. ரூம் மேட்ச் வந்து ஏதோ ஒரு சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு மட்டும் கன்று மட்டும் வாங்கிட்டு உள்ளே ரூம் மேட்ச்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அவாய்வா டிஸ்டர்ப் பண்ணுவான், உங்களை சும்மாவே விட மாட்டானு, உங்கள் தாலி அரப்பானுங்க போட்டுன்னு உடவே மாட்டானுங்க. அந்த க்ளூவால் எடுக்கிற இடத்துக்கு போய் அங்கேயே கூட 2-3 பேர் காவல் காத்துன்னு உட்காந்துருவானுங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நேராக எவனையும் கண்டுக்காமல் அங்கே ஓடுங்க. சும்மா அவனுங்க நல்லா அடிச்சுன்னுக்காதீங்க. அதில் அப்புறம் பார்த்துலாம் ஃபஸ்ட் நீங்கள் க்ளூவால் போட கற்றுக்கணும்னா இதான் பண்ணலாம். இங்கே எவனா அதுப்பா அவனை அடிச்சு முடிச்சுங்க. அவன் இப்போ தான் உக்கான தாள் இறப்பான, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. மறுபடியும் அங்கே போய் நேருங்க. எவன் எத்தனை வாட்டி அடித்தாலும் கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்களோட எய்ம் எல்லாம் அங்கே போயிடணும், அங்கே போய் க்ளூவால் எடுக்கணும், அதுதான் உங்களோட எய்மு. ஸ்ட்ரைட்டாக ட்ரைனிங்கில் போய் நேராக ஓடுங்க. ஒச்சாவா வந்துட்டேன் ஒரு வழியாக வந்து சேர்ந்து டெடேட்டே பரதேசி பாட்டு என்ன தண்டா வேணும் உனக்கு, நான் பாட்டு க்ளூவால் எடுக்க தண்டா வந்தேன், நான் உன் சொத்தையால எழுதி வாங்கிட்டு வந்தேன், என்ன பண்ணுறது அவனை போடி. அந்த இந்த பரதேசி பாட்டு தானே போடி, ஹெட்ஷாட்டே போடு உனக்கு, ஒன் டேப் ஆடி ஒன் டேப் என்னடா ஒருத்தனுக்கு ஒன் டேப் போட மாட்டேது, சரி அது என்ன கருமாந்துருவோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். வந்துட்டேன்டா சாமி ஒரு வேலை க்ளூவால் எடுத்துட்டேன், க்ளூவால் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சுட்டு சுட்டு க்ளூவால் போட்டு ட்ரைனிங் எடுத்துருங்க. இதா வந்துட்டான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, சாவடி ஃபஸ்ட்டு அவனை ஹெட்டே போடு ஃபுல்லாக 2 க்ளூவால் காலியா, சரி அவ்வளோதான் போடு, இவனே போடு இவனே போடு போட்டு ஹெட்ஷாட்டே போடணும், என்ன டிஸ்டர்பன்ஸு, ஓடு 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 உள்ளே ஓடு, 2 க்ளூவால் எடுத்துன்னு வந்துடுங்க. வந்துட்டு சுட்டுக்கு உக்காந்து க்ளூவால் போடுங்க, இதுதான் உங்கள் வேலை. இதை ஒரு 1/2 ஹவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் அங்கே சிம்பிள் ட்ரிக் தான், ட்ரை பண்ணிங்க. நீ பாட்டுக்கு உக்காந்து இவனெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, ஓ சும்மா அவன் சுட்டுந்தான் சுட்டினே இருப்பான், நீங்கள் பாட்டுக்கு அவனை கண்டுக்காமல் வந்து க்ளூவால் போட்டே இருக்கும், அவன் சுட்டா சுட்டு போட்டான். ஓகே அவ்வளோதாங்க, சிம்பிள் ட்ரிக் தான். வேணா ஹேண்ட் கேமில் ஸ்லோ மோஷன் போடுறேன் பாருங்கள். இது முடிஞ்சளவு ஸ்லோ மோஷன் தான் போட்டிருக்கேன். என்னென்ன பண்ணுறேன், கை எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படி எப்படிலாம் டச் பண்ணுறேன், எப்படி எப்படிலாம் க்ளூவால் போடுறேன்னு மெதுவாக தான் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க, பார்க்கலன்னா மறுபடி கூட போட்டு பாருங்கள். எந்த கை எங்கே போது க்ளூவால் போடுமோன்ற நல்லா பார்த்துங்க. அவ்வளோதாங்க சிம்பிள் ட்ரிக்கு. ஃபயர் பட்டனை மேலே தூக்கிட்டு மறுபடி கீழே தூக்குங்க, கீழே ரைட் சைடு உக்கார பட்டனை அமுத்திட்டு லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணி க்ளூவல் போட்டுங்க. சிம்பிள்னுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இது கற்றுக்கிங்கன்னா நீங்களும் கிராண்ட் மாஸ்டர், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். யார் வேணால் கிராண்ட் மாஸ்டர் போகலாம். இந்த மாதிரி ட்ரிக்லாம் தெரிஞ்சுன்னா அதனால் நீ ஏன்டா போல பரதேசி பாட்டுன்னு என்ன கேதிங்க. உடனே நம்மளுக்கு அவ்வளோ டைமும் இல்லை, அவ்வளோ பொறுமையும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் ரஷ் கேம்லேயே தான். அவ்வளோதான் காசு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பாபா, இது மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்க மாதிரி உங்களை இந்த மாதிரி உங்களை வச்சாட்டே, இது உங்கள் டாப்பிங்ஸ் எங்களுக்கு வேறுங்க கிடையாது. பை பா, ஐ லவ் யூ காய்ஸ்.